சிவாய நம திருச்சித்திரம் மூலம் நமது சிவசிவ அன்பேசுவோம் சேனலில் பயணம் செய்ய மானியத்தை அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எக்னஸ் ஐயாவை வரவேற்கிறேன். ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, தலைப்பு சொல்லி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கள். கால பைரவம் சிவசிவ அன்பே சிவ சேனல் மூலமா நாம் இன்னைக்கு வந்து மூலிகை செய்முறைகள் மூலம் எப்படி வந்து நீரிழிவு நோயை எப்படி தவிர்க்கலாம் சொல்லி பார்க்க போறோம். முதற்கண் என் குருவாகிய தவதிரு பைரவ சுவாமிகளுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் சித்த வைத்தியத்துக்கெல்லாம் தாய் தந்தையாக விளங்கக்கூடிய அகத்திய பெருமானும் 18 சித்தர்களுக்கும் பணிவான வணக்கங்களை சொல்லி கை காலெல்லாம் கூப்பி வணங்கி இன்னைக்கு நாம் இந்த நீரிழிவு நோயை எப்படி தவிர்க்கலாம் என்று பார்க்க போகிறோம். முதலாவதா நாம வந்து நீரிழிவு நோய் அப்படின்னா டயபெட்டிஸ்னாவே நாம ஏதோ டிசீஸ் நினைச்சுட்டு இருக்கோம். டெய்லி எந்திரிச்சோன்னு கால் எந்திரிச்சோன்னு டேப்லெட்ஸ் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணா நினைச்சுட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நீரிழிவு நோயை நாம் வந்து டேப்லெட்ஸ் மூலமா கண்டிப்பா கியூர் பண்ண முடியாது. மேபி அத அன்னைக்கு நாள ஓட்டிடலாம், தவிர நாம எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாது. அதுல என்ன ஆயிரும் அப்படின்னா, காலைல நீங்க டேப்லெட்ஸ் போடுவீங்க, அன்னைக்கு அந்த பிளட்ல எல்லாமே சர்க்குலேட் ஆகி அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஆனா மறுநாள்ல திருப்பி என்ன ஆகும், திருப்பி ரத்தத்துல இனிப்பு தன்மை அதிகமாகும். அவ்விதத்தில் டெய்லியுமே வந்து நாம அந்த மாத்திரை எடுக்கிறதுனால நாம் உடம்பு வந்து சரியாகிற போறதும் இல்ல, நம்மளும் அந்த நீரிழிவு நோயிலிருந்து விடுபட போறதும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டுமே நம்ம பண்ணாதனால ஏன் அந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் போறோம்? அப்போ நாம இன்னைக்கு எல்லாருக்குமே முக்காவாசி அன்பர்களுக்கு பிறந்த குழந்தையிலிருந்து மாண்டு போகும் வயதும் வரை இருக்கு பெரும்பாலான நோய்கள்ல இந்த நீரிழிவு நோய் என்பது ரொம்ப சுலபமா போச்சு. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நீரிழிவு நோய்னா ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா எல்லாரும், இன்னைக்கு நீரிழிவு நோய் தான் சொல்லி ரொம்ப அப்படியே அசால்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நாம் உடம்ப நம்மளே பக்குவப்படுத்திக்கணும். வருமுன் காப்போம் என்ற நோக்கங்கள்ல மட்டும்தான் நீரிழிவு நோயை வந்து கண்டிப்பா நம்ம ஃப்ரீடம் ஆக முடியுமா அப்படின்னா, அதுவும் இருந்தாலும் கூட வரும் வந்த பின் ஒழிப்போம்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ்லயும் நம்ம கண்டிப்பாக போகலாம். ரொம்ப சிறந்த சூரணங்கள் லேகியங்கள் நாம் சித்த வைத்தியத்துல இல்லறங்களே நாம எல்லாம் தயாரிச்சுக்கலாம். அப்போ நம்ம இந்த சுகர்ன்றது பேங்க்ரியாஸ் என்றது வந்து வயிற்றுக்கு கால் பிளாடருக்கு இன்டெஸ்டைனுக்கு மேல ஒரு சின்ன பகுதியா இருக்கும் பேங்க்ரியாஸ் என்றது. அதனோட வேலை என்ன அப்படின்னா, அது டயூரிட்டிக் பிளஸ் டியூயல் ஹார்மோன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாட்டிக் எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே நம்ம ஹார்மோனலுக்கும் அது யூஸ் ஆகும், நார்மல் டைஜஷனுக்கும் யூஸ் ஆகும். அவ்விதத்தில் அந்த பேங்க்ரியாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சுலின் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை அது சுரபி பண்ணும். அந்த இன்சுலின் வந்து பற்றாக்குறை ஆயிடுச்சோ இல்ல அது வந்து செயல்பெயர்ந்து போயிடுச்சோ அந்த மாதிரி நேரங்கள்ல தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆறுது அப்படின்னா, ரத்தத்துல இருக்கக்கூடிய இனிப்பு தன்மை வந்து கட்டுப்படுத்த முடியல. ரத்தத்துல எப்பயுமே இனிப்பு தன்மை இருக்கதான் செய்யும், ஆனா அந்த பேங்க்ரியாஸ் வரக்கூடிய இன்சுலின் வந்து அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய இனிப்பு தன்மை கட்டுப்படுத்தும். அப்ப ரத்தத்துல இனிப்பு தன்மை கட்டுப்படுத்த முடியலன்னா அது டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்ல ரெண்டு டைப் இருக்குது, டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். சில பேருக்கு சுகர் லெவல் அதிகமாயிரும், ஹை சுகர். சில பேருக்கு சுகர் லெவல் கம்மி ஆயிரும், லோ சுகர். லோ சுகர் இருக்கிற நேரங்கள்ல நாம வந்து டாக்டரோட ஆலோசனை இல்லாம எந்த விதமான மூலிகை மருத்துவம் நம்ம எடுக்கக்கூடாது. ஹை சுகர் இருக்கிற நேரங்கள்ல நம்மள வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும். அதுலதான் இன்னைக்கு வந்து ஹை சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம இந்த சிறப்பான இந்த ஒரு ஆன்லைன் வகுப்பு பாலகிருஷ்ண ஐயா மூலமா நம்மளுக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவ்விதத்தில் நாமெல்லாம் வந்து மலர் மருத்துவம், கீரை மருத்துவம் சொல்லக்கூடிய பல்வேறு மூலிகை மகத்துவத்திலேயே ஹெர்பலிசம்னாவே அது வந்து பெரிய ஒரு அம்பர்லா, அது கீழே பல்வேறு 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 மூலிகைகள் வரதான் சேருது. அப்போ இந்த நீரிழிவு நோய் எப்படி வந்து இதாகும்னா, ஃபர்ஸ்டா எல்லாரும் சாப்பிட்டோன்னு தண்ணி குடிக்கிற வழக்கங்களை விட்டுருங்க. சாப்பிட்டு ஒரு 1/2 நேரம் கழிச்சுதான் தண்ணி குடிக்கணும். அன்டில் ஆர் அன்லெஸ் நம்மளுக்கு ஹிக்கப்ஸ் சொல்லக்கூடிய விக்கல் வந்தா குடிச்சுதான் ஆகணும், அல்லது ஒரு மாதிரி நம்மளுக்கு பொரிச்சல் வருதுன்னா குடிச்சுதான் ஆகணும். அடிக்கடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் தண்ணி குடிப்பாங்க. சில பேருக்கு ரசம் சாதம் பிடிக்காதுன்னா ரசம் சாதம் குடிச்சு தண்ணி ஊத்துவாங்க, பால் சாப்பிட்டா அப்படி தண்ணி ஊத்துவாங்க. அந்த மாதிரி நேரங்கள் நம்ம தவிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி நாம வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆயிரும்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து கொல கொலன்னு வயிற்றுக்குள்ள போய் ஃபார்ம் ஆகி இன்சுலின் வந்து அவ்வளோ நம்ம சாப்பிட்றத கம்மியா சாப்பிடுவோம், தண்ணி அதிகமா குடிச்சிருப்போம் சாப்பிட்டோன்னு. அப்ப இது என்ன ஆயிரும், வால்யூம் அதிகமாயிரும்.
வால்யூம் அதிகமானோன்னு இந்த இன்சுலின் வந்து அவ்வளவு பெரிய வால்யூமை வந்து கரைக்க முடியாது. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு வாழ வேண்டும். அதனாலதான் அந்த காலத்துல முதியோர்கள் பெரியவா எல்லாருமே சொல்றது உண்டு, சாப்பிட்டதோட தண்ணி குடிக்க கூடாது, மாத்திரை போட்டோன்னு தண்ணி குடிக்கணும், சாப்பிட்டோன்னு சில பேர் மாத்திரையை போடுவாங்க போய் வேமா தூங்குறதுக்கு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தூக்கத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். 8 மணி நேரம் தூக்கம், 6 மணி நேரம் தூக்கம்னா அவ்வளவுதான் வச்சுட்டு இருக்கணுமே தவிர, 10 மணி நேரம் தூக்கம், 12 மணி நேரம் தூக்கம், நைட் எல்லாம் அதிக நேரம் முழிச்சிருக்கிறது எல்லாமே கூட இன்னைக்கெல்லாம் நீரிழிவு நோய்க்கு ஒரு பெரிய காரணமாகவே இருக்கிறது. நம்ம அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறோம், பீசா, பர்கர், லேஸ், பிஸ்கட், இந்த மாதிரி பொருட்கள்லாம் தவிர்க்க வேண்டும். இந்த டயபெட்டிஸ் என்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த முறையில நம்ம கியூர் பண்ணிடலாம். அதுக்கு எந்த விதமான மாற்றமே கிடையாது, எந்த விதமான எக்ஸ்கியூசஸே கிடையாது. பட் அன்டில் ஆர் அன்லெஸ் அதை நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா வைராகியத்தோட அதை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு வந்து எனக்கு நீரிழிவு நோய் இருக்குது, இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அங்க ஜிலேபி வச்சுட்டோம்னா 10 ஜிலேபி எடுத்து சாப்பிட்டு நாளைக்கு 10 மெட்டாஃபார்மின் டேப்லெட்ஸ் போடக்கூடாது. அது நம்ம பண்ணக்கூடிய பெரும் தவறு. இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இன்னைக்கு இனிப்பு அதிகமா சாப்பிட்டோம், நமக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கு, அப்ப ஒரு மாத்திரை தானே போட சொன்னாங்க, இன்னைக்கு அதிகமா சாப்பிட்டோம், அப்ப நம்ம 2 டேப்லெட் போடுக்கலாம், நம்மளே நம்ம டாக்டர் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி நம்மளும் பண்ணக்கூடாது, அது பெரும் தவறு. நாம் உடலை நாமவே வந்து உயிரோடு இருக்க நேரங்கள்லயே உடலை வந்து அழிச்சுக்கிறோம், அதுதான் இங்க வந்து அந்த மாதிரி நேரங்கள்ல அது தப்பு, பண்றது தப்பு. அப்போ இந்த நீரிழிவு நோய் என்றது வந்து இந்த இன்சுலின் பற்றாக்குறையை சமப்படுத்தி இன்சுலின் இயற்கையிலேயே சுரபியாக வைக்கக்கூடியதுதான் இது. அதுல ரொம்ப சிறந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா கோஷ்டம்னு சொல்லக்கூடிய மூலிகை. எல்லாருக்கும் தெரியும் கோஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, இன்சுலின் செடினே சொல்லுவாங்க. அது கொஞ்சம் புளிப்போட இருக்கும், அடியனுக்கு பிடிச்ச கீரை கூட அது. அந்த கோஷ்டம் என்றது அதுக்கு இயற்கையான பேர் வந்து கோஷ்டம். அந்த கோஷ்டம் இலைகள் தான் இன்னைக்கு இன்சுலின் செடின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த கோஷ்டம்ல இருக்கக்கூடிய அந்த கிழங்கு சரி, வேர்பகுதி, அந்த இலை பகுதி, நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன எடுப்போம், இன்சுலின் மட்டும் தான் நல்லதுன்னு நினைப்போம். இன்சுலின் மட்டும் கிடையாது, நரம்பு தளர்ச்சி, நரம்பு வியாதிகள், மார்பக வியாதிகள், இந்த மாதிரி பல்வேறு வியாதிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்தாகவும் கூட அந்த கோஷ்டம் என்று சொல்லக்கூடிய இன்சுலின் விளங்குகிறது. அப்ப அதை வந்து இந்த சில பேர் சொல்லுவாங்க, நாங்க வந்து ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ வந்து ரிப்போர்ட்ஸ் எடுக்கிற நேரங்கள்ல, சர்வே எடுக்கிற நேரங்கள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மூலிகை தோட்டங்கள்லாம் போய் எடுக்கிற நேரங்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மாதிரி நேரங்கள்ல சில பேர் இன்சுலின் செடி வளர்த்துட்டு இருக்கோங்க ஐயா, ஆனா வந்து அதிகமா எங்களுக்கு நாங்க சாப்பிட்டாலும் சரி இன்சுலின் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, அது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இழிவா பேசுறோம். எப்பயுமே நம்ம உடம்புல வந்து ஒரே நாள் சாப்பிட்டோம்னா நமக்கு எதுவுமே கேட்காது, அது பெயின் கில்லர் மட்டும்தான். அது தப்பானது. அது நம்ம உடம்பை ஆரோக்கியத்தை சுட்டு முறிக்கக்கூடியது பெயின் கில்லர்ஸ். பெயின் கில்லர் தான் நீங்க போட்டோம்னா ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பெயின் எல்லாம் இல்லாம இருக்கணும்னா அது வலி நிவாரணி, அது கிட்னில போய் ஃபெயிலியர் ஆக்கி வைக்கும். அப்போ அது மட்டும்தான் அந்த மாதிரி டக்குன்னு வேலை பண்ணும் தவிர, எந்த மூலிகையா இருந்தாலும் மெல்ல போய் வேலை பண்ணாதான் அதோட முழு அந்த மகிமையை நாம் உடம்புல நம்ம ஏத்த முடியும். அவ்விதத்தில் அந்த கோஷ்டம் இலைகள்லாம் வந்து இன்சுலின் இலைகள்லாம் வந்து நாம் டெய்லியுமே சாப்பிட்டு வரலாம், காலை இரவு காலை இரவு. அது கொஞ்சம் புளிப்பு தன்மையோட இருக்கும், சில பேருக்கு அந்த புளிப்பு தாங்க முடியலன்னா ஒரு இலையை சாப்பிடாம அரை இலை சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்டு வர நமக்கு வரமுன் காப்போம் நோக்கத்துல வந்து நீரிழிவு நோய் வராது. வந்த பின்னும் சரி அந்த நீரிழிவை கட்டுப்படுத்தி அந்த சுகர் பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளை ஆரோக்கியமா கொண்டு வந்துடும். பெரும்பாலான நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா 5-6 வருடங்களா 10-15 வருடங்களாக எனக்கு நீரிழிவு நோய் இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு இப்ப 6 மாசமா ஆயிருக்கு வந்து அப்படின்னு, எல்லா சுலபமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல பச்சை இலையும் சரி அல்லது சில சூரணங்கள் லேகியங்கள் நாம் சாப்பிட்டு வர அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு இல்லாமே இருக்கும். பிளஸ் சர்வலோக ஆரோக்கியத்தை இந்த பேங்க்ரியாஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம சூரணங்கள் லேகியங்கள் கேப்சூல்ஸ் எடுக்கிற நேரங்கள்ல கம்ப்ளீட்டா விடுபட்டு ஃபுல்லா நம்ம அதுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகி இயற்கையிலேயே வந்து அந்த இன்சுலினை எப்பிடமான இதாக இருந்தாலும் சரி கூட நாம யூஸ் பண்ணலாம். 2வது நேரங்களாக பாக்குறப்போ நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து பயப்படுவா இனிப்பு பொருட்களை சாப்பிட்றதுக்கே. இனிப்பு பொருட்கள் சாப்பிட்ற நேரங்கள்ல அப்படின்னா சுகர் ஜீனி எடுக்கக்கூடாது, நாட்டு சர்க்கரை எடுக்கக்கூடாது, பயப்படுவாங்க. ஆனா அந்த நேரங்கள்ல 2 நம்ம எடுத்துக்கலாம் இனிப்புக்காக. அதிமதுரம் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம், தேன் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அதிமதுரம்ன்றது இனிப்பு இருக்குமே தவிர அதோட இனிப்பு வந்து மால்டோஸ் இருக்கும்,
நம்ம நாட்டு சர்க்கரை ஜீனியில எல்லாம் பாத்தீங்கன்னா, வெள்ள சர்க்கரையில பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவல் கேலாக்டோஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஆனா இந்த அதிமதுரம் தேன் எல்லாம் வந்து, தேன்ல வந்து பல்வேறு இனிப்பு தன்மைகள் சேர்ந்திருக்கனால நம்ம உடம்பு வந்து அழிக்காம பாத்துக்கும். அப்போ இந்த அதிமதுரத்துல வந்து மால்டோஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த விதமான தீமையும் உண்டாக்காது. பால்கள்லயோ இல்ல இருமல் ஜலதோஷம் அதிகமா புடிச்சிட்டாலும் சரி, இல்ல நம்மளுக்கு இன்சுலின் பற்றாக்குறை நேரங்கள்ல நீங்க பால்ல ஜீனி போட்டு குடிக்கிறதோ அல்லது சில மூலிகை சூப்ஸ் குடிக்கிற நேரங்களிலயோ மூலிகை டீ குடிக்கிற நேரங்கள் நாட்டு சர்க்கரை போடாம இந்த அதிமதுரம் சேர்த்து நாட்டு சர்க்கரை ஒரு கரண்டி போட்டீங்கன்னா அதிமதுரம் ஒரு சிட்டிகை போட்டு அதுல அதிமதுரத்துக்கு ஒரு சிட்டிகை அளவு போட்டாவே போதும், அது அவ்வளவு சுவையா இருக்கும். பிளஸ் சர்வலோக ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும், நுரையீரல் பிரச்சனைகள்லாம் தீரும். நாங்கள்லாம் எங்க இல்லறங்கள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கால எந்திரிச்சோடனே பல் தேய்க்க முன்னேடியே ஒரு சிட்டிகை அளவு அதிமதுரம் எடுத்து வாயில வச்சுட்டு மீனோட கலந்து நல்லாக மெலுங்கி அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணிய ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குடிச்சிட்டு வருவோம். எங்களுக்கு பல்வேறு நீரிழிவு நோய் வராம இருக்கும். இது பண்றதுனால மலம் எளிதான முறையில கழிந்து விடும், மலச்சிக்கல் என்ற பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி பல்வேறு 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 சுற்றுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியத்தை இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பெற்றுத்தரும். இதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ராஜ மருந்தாகவே இந்த அதிமதுரம் நம்மளுக்கு இரண்டாவதை பார்த்தோம். சார், அதிமதுரம் மட்டும் தனியா எடுக்க முடியலன்னா நீங்க அதோட ஒரு சிட்டிகை அளவு தேன், ஒரு சிட்டிகை அளவு அதிமதுரம், ரெண்டுமே குழப்பியும் சாப்பிட்டு வரலாம். அந்த மாதிரி இரண்டுமே நம்ம காம்பினேஷன்ல சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை நல்லா ஒரு புத்துணர்ச்சியோட வச்சிருக்கும். இந்த தொண்டையில இருக்கக்கூடிய கபம், சளி பிரச்சனைகள் இல்லாம இருக்கும், லிவர் பிரச்சனை இல்லாம இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய எவ்விதமான அல்சர்ஸ் இருந்தாலும் சரி, வாயிலிருந்து மலம் கழிக்கும் ஆசனா வாய் வர இருக்கக்கூடிய பல்வேறு குவாலிட்டிஸ் அல்சர்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்படியே ஒரு லேயர் சிமெண்ட் நம்ம வீட்டுல பூசி அழகுபடுத்துறோமோ அந்த மாதிரி உடல்லையும் உள்ள போய் அழகுபடுத்திடும். இது அதிமதுரம் எல்லாரும் கண்டிப்பா எடுத்துக்கலாம், யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு மலர் மருத்துவத்துல பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணி பூ ரொம்ப சிறந்தது. நித்திய கல்யாணி பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பூ எடுத்துட்டு அதனுடன் கருஞ்சீரகம் 2 சிட்டிகை அளவு உள்ள போட்டு நல்லா தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அதை சாப்பிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியில மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீரிழிவு நோய்ன்றது கிடையாது. இரண்டாவதாக பார்க்க ஆவாரப்பூ, ஆவாரத்தை கண்டவர்கள் சாவாரத்தை கண்டதுண்டோ கூட ஒரு தத்துவம் உண்டு. அவ்விதத்தில் இரண்டாவது மலர் மருத்துவராக இந்த ஆவாரம் பூ மட்டும் நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம வந்து சாப்பிட்டு பருகி வரலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சாப்பிட்டு வர வர அந்த ஆவாரம் பூல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து எளிதான முறையில நம்மளுக்கு உடம்புல ஏத்திட்டு அதுக்கப்புறம் ஈஸியா வந்து நம்ம வந்து சுகர்ல இருந்து விடுபட்டுருவோம். மூன்றாவதாக பார்க்க தொட்டாஞ்சினிங்கி எல்லாருக்கும் தெரியும். தொட்டாஞ்சினிங்கி செடின்றது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தொட்டாஞ்சினிங்கி முழு தாவரம் போட்டு அதோட 5-6 அந்த தொட்டாஞ்சினிங்கி பூ போட்டு அதையுமே கொதிக்க வச்சுட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீரிழிவு நோய் வராது. அப்ப இந்த மூணு மருத்துவரே, இந்த மூணு மலர் மருத்துவத்துல இந்த மூணு மருத்துவமே ரொம்ப சிறந்த மருந்து. இதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அந்த நீரிழிவுக்குன்றது நேரோவா நான் சொல்றேன். அது இல்லாம மட்டுமல்லாமல் பல்வேறு மூலிகைகளுமே வந்து இதுக்கு இருக்குது. அடுத்ததாவதாக பார்க்க சிறுகுறிஞ்சான்னு சொல்லக்கூடிய மூலிகை ரொம்ப சூப்பரா இருக்கும். கோஷ்டத்துக்கு மேல இந்த சிறுகுறிஞ்சான்ன்றது நம்ம நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும். அது காட்டு பகுதியில மட்டும்தான் வளர முடியும், வீட்டுல நம்மளால வளர்க்க முடியாது, வீட்டுல வளரும் வராது. நம்ம மனிதர்கள் எங்க வந்து யூஸ் பண்ணாம இருக்கக்கூடிய லேண்ட் லார்ட்ஸ்லதான் வந்து அது அதிகமாகவே வறந்துட்டு வரும். அவ்விதமான நேரங்கள்ல அந்த சிறு குறிஞ்சான் என்றக்கூடிய பவுடரை வந்து நம்ம நாட்டு மருந்துகளிலே கடையிலே வாங்கி அது டயபெட்டிஸ் பேஷன்ஸ் காலை நேரங்கள்ல மட்டும் 2 நாளுக்கு 1 முறை காலை நேரங்கள்ல ஒரு சிட்டிகை இலவ எடுத்து வாயில போட்டுட்டு நல்லா வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீரிழு நோய் இருக்காது. ஏன்னா அது பேங்க்ரியாஸ போய் கண்ட்ரோல் பண்ணதோ என்னமோ இந்த சிறு குறிஞ்சான் கண்டிப்பா நம்ம டைரக்டா ரத்தத்துல போய் அந்த சுகர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும். சிறுகுறிஞ்சா நீங்க வாயில போட்டுட்டு எவ்வளவுதான் நீங்க ஜிலேபியோ எவ்வளவுதான் நீங்க இனிப்பு சாப்பிடலாம் நாக்கு இனிப்பு ருசையே தெரியாது. ஏன்னா இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த சுகரை போய் கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த சிறுகுறிஞ்சான் வந்து நம்ம டயபெட்டிஸ் பேஷன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், வேற யாரும் எடுக்க வேண்டாம். அப்படி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வருமுன் காப்போம் நோக்கத்துல மாதம் 1 நாள் எடுத்துக்கலாம். அது சாப்பிடறதுனால நம்மளுக்கு வந்து
வாதம் பித்தம் கபம் இது மூணுமே கண்ட்ரோல் ஆகும். பிளஸ் நீரிழிவு நோயால் வரக்கூடிய வெளிநோற்றங்கள்ல இந்த புண்ணெல்லாம் வரும், அதெல்லாமும் கூட நல்லா சிறந்த முறையில வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு வரும். சிறு குறிஞ்சானுக்கு அவ்வளவு பெருசு பெரிய ஒரு மகத்துவம் உண்டு. அப்ப இதுவரை நாம் மூலிகை மகத்துவத்துல மலர் மருத்துவம்ல நம்ம வந்து நித்திய கல்யாணி, ஆவாரம் பூ, தொட்டாஞ்சலிங்க பார்த்தோம், கோஷ்டம் பார்த்தோம், அதிமதுரம் பார்த்தோம், அடுத்ததா சிறுபுருஞ்சான் பார்த்தோம். இந்த விதத்தில் ஒரு ஐந்தாறு மூலிகைகள் நாம் கண்டினியூஸா எடுத்து வர 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 நம்மளுக்கு அந்த நீரிழிவு நோய் என்றது இல்லாம போயிடும். சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா சீட்ஸ்ல நத்தை சூரியன்னு சொல்லுவாங்க, அது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். நத்தை சூரிய வந்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிட்டு ஆயில் பேன் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதோட ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊத்தி அதை அப்படியே நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சு வரணும். அரை அரை தான் நல்லா சுண்டா வடுனதுக்கு அப்புறம் அது வந்து பாயில் பண்ணி நம்ம வெதுவெதுப்பான சுண்டை குடிச்சு வந்தீங்கன்னா அந்த நீரிழிவு டயபெட்டிஸும் இல்லாம இருக்கும். அதுக்கு பேரு நத்தை சூரி. இது ஐந்து மூலிகைகளே வந்து சிறந்தது. இது எப்படி சார் ஒண்ணு வரலாம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 48 டேஸ் எடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 48 டேஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுங்க, நீங்க எந்த மூலிகையுமே எடுக்க வேண்டாம். அடுத்த ஒரு 48 டேஸ், இப்போ இந்த 48 டேஸ் நித்திய கல்யாணம் எடுத்திருக்கீங்கன்னா இன்னொரு 48 டேஸ் யூ ஆர் கோயிங் டு பிரேக் எவ்ரிதிங், நீங்க எதுவுமே எடுக்க போற கிடையாது. அந்த 48 டேஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய இன்னொரு மண்டலம் வந்து ஆவாரம் பூ, அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிட்டு இன்னொரு 48 டேஸ் இந்த மாதிரி நீங்க அந்த 48 டேஸ் ஒன்று எடுத்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட நாள் 48 டேஸ் அப்படியே எல்லாத்தையுமே வந்து நிக்க போறீங்க, நீங்க எந்த விதமான இதை எடுக்க போறதுன்னு. அந்த மாதிரி பண்ணி வர வர நாம் இந்த மாதிரி பண்ணும் போது முதலே வந்து நம்ம சுகர் டெஸ்ட் எடுத்துக்கணும். அப்ப நீங்க அந்த 48 டேஸ் எடுத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஹவு மச் அந்த சுகர்ன்றது வந்து கம்மி ஆயிருக்குன்றது, இல்ல அப்படியே இருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆகுதான்றது நீங்க கண்டிப்பாக பார்க்க முடியும். இதுதான் வந்து நாம இயற்கையிலேயே வந்து பச்சை மூலிகைகளா வந்து இது வந்து சாப்பிட்டு வந்தோம். இதுல அடுத்ததாக பார்க்க நாம் வீட்டிலேயே வந்து எப்படி வந்து சூரணங்கள் லேகியங்கள் தயாரிக்கும் ஒரு செய்முறையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலாவதா பார்த்தோம்னா பெப்சோனில் சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்சோனில் சூரணம், அந்த பெப்சோனில் சூரணம் வந்து நீரிழிவு பசித்தன்மை அதிகமா கொண்டு வரும், நம்மளுக்கு சோர்வு இல்லாம இருக்கும், கை கால் எரிச்சல் இல்லாம இருக்கும், ஆதி முத்திரமும் போன்ற பல்வேறு மேக ரோகங்களுக்கு வந்து சிறந்த மூலிகை ஒரு சூரணம் தான் இது. இதனுடன் தேவையான பொருட்கள் என்னன்னா சிவப்பு துத்தி பவுடர் அது ஒரு 81 மில்லிகிராம், வில்வ பழம் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல இது எல்லாமே கிடைக்குது, அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சாலும் சரி வீட்லயே நீங்க நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பெப்சோனில் சூரணத்துக்கு தேவையானது எல்லாரும் நோட் பண்றவாள் நோட் பண்ணிக்கோங்க, சிவப்பு துத்தி 81 மில்லிகிராம், வில்வ பழம் 100 மில்லிகிராம், வாய் விடங்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிளகு மாதிரியே இருக்கும் அது 61 மில்லிகிராம், நாவல் கொட்டை நம்ம நாவல் பழம் சாப்பிடறோம் இல்லையா நவா பழம் சொல்லுவா, அது வந்து அந்த கொட்டையில இருந்து தயாரிச்ச பொடி, அது நம்ம நாவல் பழம் வீட்டுல சாப்பிடறோம் அது தூக்கம் போடாம அதை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ண நல்லா அம்மியில இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து 100 மில்லிகிராம், அதோட சிறு குறிஞ்சான் 120 மில்லிகிராம், கடுக்காய் 81 மில்லிகிராம், கோவை இழை வந்து 120 மில்லிகிராம், சீந்தல் கொடி 120 மில்லிகிராம், மஞ்சள் 80 மில்லிகிராம், பாகற்காய் வடுகு அப்படின்னா பாகற்காய் நல்லா ட்ரை பண்ணி இந்த அப்பளத்துக்கு போற நேரங்கள்லாம் போடுறோம்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணி உப்பு எல்லாம் போடாம அதை மட்டும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அறுத்து அது வந்து 120 மில்லிகிராம். இது ரெண்டு இதெல்லாம் இப்ப நம்ம ஒரு 10 பொருட்கள் பண்ணோம். வெல்வ பழத்துல பார்த்து பாத்தீங்கன்னா மேல ஓடு இருக்கக்கூடாது உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை இருக்கக்கூடாது சதை பகுதி மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா மூலிகைகளுமே இப்ப நான் சொன்ன 10 மூலிகைகளுமே நல்லா அளவோட நான் சொன்ன அளவோட எடுத்துக்கோங்க, எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு எல்லாம் கலந்து வச்சுட்டு இதை வந்து காலை வெறும் வயிற்று வந்து ஒரு 2 சிட்டிகை போடலாம், அது நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா உமிழ்நீரோட மெல்ல மெல்ல கலந்து அது சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உமிழ்நீரோட கலந்து அது சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பெப்சோனில் சூரணம் தயார் பண்ணிடலாம். முக்காவாசி நம்மளுக்கு இந்த நேரங்கள்ல நம்மளுக்கு சூரணங்கள் லேகியங் தயாரிக்கும் முறை எல்லாரும் இந்த மாதிரி சீக்ரெட்ஸா வெளியே ரிவீல் பண்ண மாட்டாங்க, ஆனா எல்லோருக்கும் இது போய் அடைய வேண்டும். நவம்பர் 14ஆம் தேதி இங்க ராஜபாளையத்துல வந்து
ஃப்ரீ டயபெட்டிஸ் வேர்ல்டு டயபெட்டிஸ் டே முன்னிட்டு கண்டக்ட் பண்ணோம். அதுல 20க்கும் மேற்பட்ட நண்பர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே மாதிரி இது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் போகட்டும், ஏன் வந்து எல்லாமே சீக்ரெட்ஸா வச்சுக்கிறது வந்து தப்பு, நமக்குள்ளேயே வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாரும் அனுபவிக்க வேண்டும், நோய் இல்லாம வாழ வேண்டும், அதுவே எனக்கு பெரிய சொத்து தான். அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் பாலகிருஷ்ண ஐயா மூலமா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூரணம் தயாரிக்கும் முறை பார்த்தோம். அது என்னன்னா பெப்சோனில் சூரணம் தயாரிக்கும் முறை நம்ம வந்து பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்க போறது மதுமேக சூரணம். ரொம்ப ரொம்ப சிறந்தது மதுமேக சூரணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது இந்த இந்த நீரிழிவு நோய்க்கு. அந்த மாதிரி பட்சத்துல நாம் அது வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, சிறுகுறிஞ்சான் 10 மில்லிகிராம், வேப்பிலை 10 மில்லிகிராம், சீந்தல் பொடி 10 மில்லிகிராம், நாவல் கொட்டை 10 மில்லிகிராம். ஐயா நான் பேசுறது நல்லா கேட்குறீங்களா ஐயா? பாலகிருஷ்ண ஐயா பாலகிருஷ்ண ஐயா மதுமேக சூரணங்கள் செய்முறையாக நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சிறுகுறிஞ்சான் 10 மில்லிகிராம், வேப்பிலை 10 மில்லிகிராம், சீந்தல் பொடி 10 மில்லிகிராம், நாவல் கொட்டை 10 மில்லிகிராம், துளசியில வந்து கருந்துளசி எடுத்துக்கோங்க அது 5 மில்லிகிராம், பழம் நம்மளுக்கு எல்லாம் நான் கடையில கிடைக்குது அது வந்து ஒரு 5 மில்லிகிராம், பாகற்காய் வடுகு 10 மில்லிகிராம், திரிபலா சூரணம் இதோட 10 மில்லிகிராம், கோவக்காய் காஞ்சதை 10 மில்லிகிராம், அரிசாலை 10 மில்லிகிராம், அமுக்ரா 10 மில்லிகிராம், எல்லாம் வகைக்கு 10 மில்லிகிராம் எடுத்துக்கோங்க. துளசியும் 5 மில்லிகிராம் எடுத்து அதனோட பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது காலை நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேனோட குழப்பையும் சாப்பிடுறதா, அல்லது நம்ம பால் அதோட போட்டு இதை வந்து சாப்பிடுறதா, அல்லதுன்னா சாப்பிட்டு நல்ல உயிரோட கலந்து எல்லா டேஸ்டுமே இதுல இருக்கும் வெதுவெதுப்பான தண்ணியும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். விதத்தில் இந்த மாதிரி மதுமேக சூரணமும் சூரணம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க சிந்தல் சூரணமும் ரொம்ப சிறந்தது. நம்ம நாட்டு மருந்து கடைகளே கிடைக்குது, அதையும் நீங்க வந்து. கடைசியாவதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா, மகா ஏலாதி சூரணம். அகஸ்தியர் வைத்திய காவியத்துல இது முதலாவதா இருக்கும். மகா ஏலாதி சூரணம் சொல்லுவாங்க, இது நம்ம லேகங்களாக வச்சுக்கலாம். இது மகா ஏலாதி சூரணம். இதுல என்னன்னா, ஏலக்காய் 10 கிராம், லவங்கம் 10 கிராம், வால் மிளகு 10 கிராம், அதனுடன் சந்தனம் இல்லையா அது வந்து 10 கிராம், வெற்றிவேர் 10 கிராம், விலாமிச்சம் வேர் 10 கிராம், தாமரை மகரந்தம்னு கேட்டா கிடைக்கும் அது 10 கிராம், அதிமதுரம் 10 கிராம், அக்ரஹாரம் 10 கிராம், நாட்டு அமுக்ரா 10 கிராம், குங்குமப்பூ 10 கிராம், பச்சை கற்பூரம் 2 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 10 கிராம், ஜடா மாஞ்சில் 10 கிராம், மாதுளம் பழச்சாறு வந்து மாதுளம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஜில்லான பால் குடிக்கிறவங்களுக்கு கபம் ஆயிரும், கால்சியம் கூடாது. அந்த பாலில் வந்து
இத ஒரு சிட்டிகையோ அல்லது நல்லா போட்டு வெதுவது நல்லா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகர் வியாதியே நாமளை எல்லாம் விட்டு விடும். அவ்வளவு சிறந்த சூரணங்கள் இன்னைக்கு பார்த்தோம். ஒண்ணு வந்து மகா ஏலாதி சூரணம் பார்த்தோம், சூரணம் பார்த்தோம், அடுத்ததாக பார்க்க மகா மதுமேக லேகிய சூரணம் பார்த்தோம். லேகியமும் ஒரு லேகியம் இருக்கு, அதுக்கு பேரு மதுமேக லேகியம் தான். அது வந்து சித்த வைத்திய பாத்தி வைத்தியத்துல என்னன்னா எள்ளு வந்து எள்ளு 60 கிராம், அவார பட்டை இருக்கு இல்லையா அது 60 கிராம், ஆழ்மிளகு 80 கிராம், லவங்கம் 13 கிராம், மாசிக்காய் 60 கிராம், சிறுநாகப்பூ வந்து 6 கிராம், பரங்கி பட்டை வந்து 12 கிராம். இதெல்லாம் எடுத்துட்டு பனை வெள்ளம் வந்து ஒரு 400 கிராம் சேர்த்துட்டு நல்ல நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போட்டு அப்படியே பண்றப்போ கடைசி பாகு பதத்துல வரும். அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க பால் கடைசியா நாட்டு மாட்டு பால் பாருங்க, நாட்டு மாட்டு பால் பண்ணா உங்களுக்கு நல்லது. அதையும் நல்லா கொதிக்க வச்சு லேகிய பதத்துல வரும். நாட்டு மாட்டு பால் வந்து 200 கிராம் இருந்தா போதும், நல்லெண்ணையும் 200 கிராம் முறையில சூரணங்கள் மேற்கொண்டு நீரிழிவு நோயை தடுக்கும் சில மூலிகைகளும் இதெல்லாம் பண்ண முடியாத நேரங்கள்ல நாவல் நல்லா பவுடர் தேனோட கலந்தும் சாப்பிட்டு வர நம்மளுக்கு அது அதிகரித்து கண்ட்ரோல் பண்ணிடும். அவ்விதத்தில் நீரிழிவு நோயை மூலிகை செய்முறை மூலம் அறிவிக்கலாம் என்று பார்த்தோம். மேற்கொண்டு பாலகிருஷ்ண ஐயா நீங்க என்னோட இதுதான் இதுதான் செய்முறைகள் எல்லாம் பார்த்தோம். மேற்கொண்டு பாலகிருஷ்ண ஐயா நீங்க அடுத்து கேள்வி. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி சிவாய், நம்ம நன்றி. ரொம்ப அற்புதமா இருந்தது, நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. புது புது தகவல். ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி ஜாயின் பண்றேன், எனக்கு ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கு. சரி ஓகே. மியூட் ஓபன் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க ஐயா. இப்போ எனக்கு ஓகே ஆயிடுச்சு. ஆ பேசுங்கப்பா பேசுங்கப்பா. அவ்வளவுதான், இதுதான் வந்து நம்ம நீரிழிவை தவிர்க்கும் முறை எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம டீடைலா பார்த்தோம். பாலகிருஷ்ண ஐயா என்னோட இது இவ்வளவுதான். நன்றி நன்றி, ரொம்ப சிறப்பா இருந்தது தம்பி. நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க, நிறைய புது புது தகவலா இருந்தது, புது புது விஷயமா சொல்லியிருந்தீங்க. மக்களுக்கு தேவையான விஷயத்த வந்து எல்லாமே ஓப்பனா பேசியிருக்கீங்க தம்பி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் ரொம்ப நிறைய விஷயத்த வந்து விடுபெறத்தன்மையாக சொல்லியிருக்கீங்க. முதல்ல அதுக்கு நன்றி. டவுட் யாருக்குன்னா டவுட் கேட்டுக்கலாம். எல்லாரும் நான் மியூட் ஓப்பன் பண்ணி விடுறோம், டவுட் கேட்டுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, சொல்லுங்க. சார் இந்த ரெசிபி சின்னதோட சொல்றீங்களா சார்? கொஞ்சம் ஒரே காஸ்டா இருக்கு சார், சரியா கேட்கல சார். என்னதுமா என்ன சொல்றது? இப்ப இப்ப சொன்னீங்கல்ல சார் இந்த பொருட்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல சார், சூரணங்களா? ஆமா சார், அது கொஞ்சம் சரியா எழுத முடியல சார், டபுளா எக்கோவா ஆச்சு சார். ஓ சார், நான் இப்ப சொல்றேங்கம்மா, திருப்பி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சார். எல்லாமே சொல்லணுமா இல்ல எதுவும் குறிப்பிட்டது வேணுமா? இல்ல எல்லாமே பாதிதா சார் எழுதி இருக்கு, எழுதவே முடியல சார். சரி நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன், தெரியாத வாழ்லாம் எழுதிக்கோங்க. ஓகே தேங்க் யூ சார். முதலாவதா பெப்சோனில் சூரணம் தயாரிக்கும் முறை பார்த்தோம். அதுல சிவப்பு துத்தி 81 மில்லிகிராம், வெல்வ பழம்ல வந்து வில்வ ஓடு உள்ள விதைகள் நீக்கி உள்ள சகதை பகுதி மட்டும் 100 மில்லிகிராம், வாய் விடங்கம் 60 மில்லிகிராம், நாவல் கொட்டை இடித்து பவுடர் பண்ணது 100 மில்லிகிராம், சிறு குறிஞ்சான் 120 மில்லிகிராம்,
கடுக்காய் உள்ள விதை நீக்கின கடுக்காய் 80 மில்லிகிராம், கோவை இலை வந்து 120 மில்லிகிராம், ட்ரை பண்ண பாகற்காய் வடுகு 120 மில்லிகிராம், சீந்தல் கொடி 120 மில்லிகிராம், மஞ்சள் வந்து 80 மில்லிகிராம். இதெல்லாமே நீங்க வந்து நிழல்ல உலர்த்தி இல்லையோ வெளியே வாங்கலாம். நீங்களே வீட்லயே விருப்பப்பட்டு செய்யும் நண்பர்களுக்கு இது வந்து நல்லா சேர்த்து ட்ரை பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சூரணம், இதுக்கு பேரு பெப்சோனில் சூரணம்னு சொல்லுவாங்க. இது நீரிழிவு, பல்வேறு வியாதிகள், அதிகமான பசி இல்லாம இருக்கிறவங்க, கை கால் எரிச்சல், உள்ளிருக்கூடிய 7 சக்கரங்களுக்கும் இது சிறந்த மூலிகை மருந்தாகவே வந்து இந்த முதலாவதா பெப்சோனில் சூரணம் பார்த்தோம். இதுல எதுவும் சந்தேகங்கள் இருக்குதாமா? இல்ல சார், இல்லைங்க சார். அடுத்தா இரண்டாவதா மதுமேக சூரணம்னு பார்க்கலாம். அது வந்து சிறு குறிஞ்சான் 10 மில்லிகிராம், வேப்பிழை 10 மில்லிகிராம், சீந்தில் 10 மில்லிகிராம், நாவல் கொட்டை பொடியாக்குனது 10 மில்லிகிராம், கருந்துளசி 5 மில்லிகிராம், அத்தி, அந்த அத்தி பழம் இருக்கு இல்லையா, அது அத்தி பழம் தான் அந்த ட்ரை, இது நம்மளுக்கு எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல கிடைக்குமே, அது 5 மில்லிகிராம், பாகற்காய் வடுகு 10 மில்லிகிராம், திரிபலா சூரணம் சேர்த்துக்கலாம். இதுல வந்து திரிபலா சூரணமாவே நம்ம தயாரிக்கும் முறை இருக்கு, அதோட இது சேர்த்து அது 10 மில்லிகிராம் திரிபலா, கோவைக்காய் 10 மில்லிகிராம், கரிசலாங்கண்ணி, கரிசலாய் கரிசாலை இருக்கு இல்லையா, அது 10 மில்லிகிராம், அமுக்ரா 10 மில்லிகிராம். இதெல்லாம் வகைக்கு 10 மில்லிகிராம், துளசியும் அத்தி மட்டும்தான் பாதி பாதி, அப்ப 5 மில்லிகிராம். இதெல்லாம் நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில அடைக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பவுடர் பண்றது வந்து சும்மா ரொம்ப பவுடர், ரொம்ப மாவா வேண்டாம், ஒரு மாதிரி நெரு நெரு இருந்தாலும் போதும், இதுவே சிறந்தது. இது வந்து எல்லா முறைகளிலுமே இந்த சூரணங்கள்லாம் வந்து வெறும் ஒரு வாயில போட்டு அப்படியே மீளிரோட கலந்து மிளுங்கினதுக்கு அப்புறம் 5-6 நிமிடங்களுக்கு இருந்து வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு வரலாம். இல்லைன்னா நீங்க வந்து என்ன எப்படி பண்ணலாம்னா, இது தேனோட குழப்பையும் ஒரு சிட்டிகையில வாயில வச்சுட்டு வரலாம். இது ரெண்டுமே எந்த முறை வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வாரம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது, இந்த சூரணங்கள் லேக்கியங்கள்லாம் வாரம் 1 முறை 2 முறை பண்ற வேண்டாம், டெய்லியுமே பண்ண ஆரம்பிங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. அதோட மண்டலம்னு சொன்ன ஃபர்ஸ்ட் 48 டேஸ், அடுத்த 48 டேஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மூன்றாவதா பார்க்க மதுமேக லேகியம் எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். எல் வந்து 60 கிராம், ஆவாரம் பட்டை 60 கிராம், வால் மிளகு 85 கிராம், லவங்கம் 12 கிராம், மாசிக்காய் 63 கிராம், சிறுநாகப்பூ 6 கிராம், பரங்கிப்பட்டை 12 கிராம். இதெல்லாம் பவுடர் பண்ணிக்கோங்க, நல்லா இடித்து பவுடர் பண்ணிட்டு பனைவெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட பனைவெல்லம் வந்து ஒரு 400 கிராம் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஒரு 200 கிராமோட நல்லா போட்டு ஃப்ரை பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணதுக்கு அப்புறமா பால் சேர்த்துனீங்கன்னா, அதுவும் பால் ஒரு 200 கிராம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே நல்லா பாயில் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு லேகியம் பதத்துல மாறிடும். அது அப்படியே நீங்க வந்து கண்ணாடி டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மதுமேக லேகியம் குண்டான செய்முறை. சர்க்கரை வியாதி, வெள்ளைப்படுதல், வெட்டை நோய், இன்னும் பல்வேறு வியாதிகள் இதுல இருந்து குணமாகிவிடும். கடைசியாவதாக நாம பார்க்க போறது மகா ஏலாதி சூரணம் தயாரிக்கும் முகை. அகஸ்தியர் வைத்தியத்துல ரொம்ப பெரிய காவியம் பெற்றது. ஏலைக்காய் 10 கிராம், லவங்கம் 10 கிராம், வாழ்மிளகு 10 கிராம், சந்தனம் 10 கிராம், வெற்றிவேர் 10 கிராம், விலாமிச்சம் வேர் 10 கிராம், தாமரையோட மகரந்தம் 10 கிராம், அதிமதுரம் 10 கிராம், அக்ராகாரம் 10 கிராம், நாட்டு அமுக்ரா 10 கிராம், குங்குமப்பூ 10 கிராம், பச்சை கற்பூரம் வந்து 2-5 கிராம் போட்டுக்கோங்க, அதே போதும். கஸ்தூரி மஞ்சள் 10 கிராம், ஜடா மாஞ்சள் 10 கிராம்,
அதுக்கப்புறமா அதோட மாதுள பழல இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிறந்தது. அது தேவையான அளவு, அது கொஞ்சம் துவர்ப்பு தன்மையோடு இருக்கும். இதெல்லாம் நீங்க சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க. இப்படி பவுடர் பண்ணி வச்சதுனால நம்மளுக்கு சூர்ணமாகவும் ஆகிவிடும். இது வந்து இந்த மகா ஏழாதி சூரணம் மட்டும் நீங்க தண்ணியில வாயில போட்டு தண்ணியும் ஊத்திக்கலாம், அல்லது லைட்டா தேனோட கலந்து சாப்பிடலாம். அந்த ரொம்ப சிறந்தது பாத்தீங்கன்னா பாலோட இது கலந்து வெதுவெதுப்பான பாட்டுல இந்த பவுடர் நல்லா கலந்து சாப்பிடறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விதங்களில் நாம் நீரிழிவு நோயை கண்டிப்பாக தவிர்க்கலாம். ஒரு நாள் நாம் எல்லாம் வேர்ல்டு டயபெட்டிஸ் டேல ஃப்ரீ டயபெட்டிஸ் சொல்லக்கூடியதுல வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் டயபெட்டிஸ் சொல்லி நம்ம வேர்ல்ட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றதுல யாரெல்லாம் இந்த வைத்தியத்தில் சித்த வைத்தியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவா எல்லாமே இதை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இப்ப உங்களோட சந்தேகங்கள் கேட்கலாம். பாலகிருஷ்ண ஐயா நீங்க சொல்லுங்க. டவுட் இருக்குங்க, டவுட் கேட்கலாமா? டவுட் கேக்குறீங்க, டவுட் கேளுங்க. டவுட் என்ன இருக்கா? கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது சொல்லுங்க. அந்த மதுமேக சூரணத்துல மாசிக்க இப்ப 60 மில்லிகிராம் சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த அதுக்கடுத்து என்ன சொன்னீங்க, அந்த பரங்கிப்பட்டிக்கும் இதுக்கும் நடுல சிறுநீரக ஏதோ சொன்னீங்க. மதுமேக சூரணமா? ஆமா ஆமா, அந்த மாசிக்காய் அடுத்து சிறுநாக ஏதோ சொன்னீங்க. ஆமா, சிறுநாகப்பூ. அது எவ்வளவு? அது சிறுநாகப்பூ வந்து நீங்க 100 கிராம் எடுத்துக்கலாம் ஐயா. ஓகே ஓகே ஓகே. மேற்கொண்டு இந்த சந்தேகங்கள் தான் கேளுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. சார் நான் லாஸ்ட்ல தான் ஜாயின் பண்ணேன். இப்ப அந்த ப்ரீ டயபெட்டிக்னு சொல்றாங்களே சார், சக்கர வியாதிக்கு முன்னால இருக்கிற இது, அவங்களும் இதே மாதிரி சேம் காம்போசிஷன் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஆனா வந்து வாரம் ஒரு முறை யூஸ் பண்ணா போதும் ஐயா. இந்த மாதிரி சூரணம் லேகியம் எல்லாமே வாரம் ஒரு முறை பண்ணா போதும். அது ஏன்னா ப்ரீ டயபெட்டிஸ்னா கொஞ்சம் வேகமா கண்ட்ரோல் ஆயிடும், இயர்லி ஸ்டேஜ் தான். ஓகே. இது எதனா பத்தியம் இல்ல எதனா சாப்பாட்டு முறைகள்? எதனா பத்தியம்ன்றதே கிடையாது, காலையில வெறும் வயிற்றுல இது பண்ணனும் ஐயா. ஓகே. பத்தியம்னா ரெடிமேட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இனிப்பு சாப்பிட கூடாது, அதுதான் வந்து ஒரே ஒரு பத்தியம். ஆனா இது மித்த நேரங்கள்ல புளிப்பு காரம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே சார். இது இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன மெடிசல் காம்பஷன் இதுல ஷாப்ஸ் அவைலபிள் இருக்கு சார்? இப்ப பிரேர் பண்ண முடியாதுல, அது கிடைக்குங்களா? யார் ஒருத்தர் பண்ணுவாங்க? இந்த மெடிசன்லாம் ஷாப்ல ரெடிமேடா கிடைக்குங்களா? இப்ப நம்ம பண்ண முடியல அப்படிங்கும்போது எதனா? கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது இது. ஓகே ஓகே, நன்றி சார். நன்றி. நன்றிங்க ஐயா. சிவாயணம் திருச்சித்திரம் மூலம் முடிச்சுக்கலாம். சிவாயணம். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. பாலகிருஷ்ண ஐயா, நீங்க கொடுத்த இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு கோடிக்கணக்கான நன்றிகள்.